அன்றைக்கு ஏற்றுக்கொண்டவர் இன்றைக்கு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். ஏற்கனவே ரெண்டு முறை மூணு முறை முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பதவி விலக வேண்டிய அவசியம் ஏற்பட்ட நேரத்தில் அவரைத்தான் முதலமைச்சராக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உட்கார வைத்தார்கள். ஆனால் அப்படிப்பட்டவரைத்தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்த உடனே ஓ பன்னீர்செல்வம் அவர்களைத்தான் முதலமைச்சராகி உட்கார வைத்தார்கள். ஆனால் திடீரென்று ஒரு நாள் அவருடைய பதவி அவரிடத்திலிருந்து பறிக்கப்பட்டுச்சு. அதற்கு என்ன காரணத்தை சொன்னார்கள் என்று கேட்டால், சட்டமன்றத்தில் எதிர்வரிசையில் அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர், எதிர்க்கட்சி துணைத் தலைவர் எங்களை பார்த்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் சிரித்தார். சிரித்த காரணத்தால் அவருடைய பதவியை பறிச்சாங்க. அதற்கு பிறகு யார் அந்த பொறுப்புக்கு என்று கேட்டால், சசிகலா அவர்களே அந்த பொறுப்பிலே உட்காரப் போகிறார் என்று அறிவிக்கப்பட்டுச்சு. கவர்னரிடத்திலே கடிதம் கொடுத்தாச்சு. தேதியை நிர்ணயிக்கக்கூடிய கட்டம் வந்துருச்சு. குற்றவாளி குற்றவாளி தான், ஆனால் தண்டனை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உயிரோடு இருந்திருந்தால் நிச்சயம் சசிகலாவோடு அவரும் தண்டனை பெற்று 27ஆம் தேதி தான் விடுதலையாகி வெளியில் வந்திருப்பார். ஆனால் அவர் உயிரோடு இல்லை, அதனால் தண்டனை அனுபவிக்க வேண்டியதில்லை என்று தீர்ப்பு வந்துருச்சு. ஆக இந்த தீர்ப்பு வந்த உடனே முதலமைச்சராக 105 நாட்களில் பதவியேற்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில சசிகலா அவர்கள் அதிர்ச்சி அடைஞ்சு, யாரை இப்போ முதலமைச்சராக நியமிக்கலாம் என்று கூவத்தூர்களை உட்கார்ந்து யோசித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று காலையில ஏதோ ஊர்ந்து வந்தது போல் தோன்றும். அதுக்கு மேல போக விரும்பல, சொன்னா கோபம் வந்துடும். நான் யாருடைய தேவனும் மந்திரியா முதலமைச்சர் அவர் என்று சொல்லுவார் கேட்டான். இதை சொன்னதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, கலைஞரும் எம்ஜிஆரால் தான் முதலமைச்சர் சொல்றாரு. இதுதான் வேடிக்கையா இருக்கு. கலைஞர் இப்போ முதலமைச்சர் ஆனப்போ எம்ஜிஆர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொருளாளர் பொறுப்பில் இருக்கிறார். மகந்திராஜன் நிலையை செஞ்சு ஆக எம்ஜிஆரால் மட்டும் கலைஞர் முதலமைச்சர் ஆகல, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் சேர்ந்து ஏகவனதாக தேர்ந்தெடுத்து கலைஞரை முதலமைச்சராக்கினாங்க. அதுதான் உண்மை. ஆனால் பழனிசாமி முதலமைச்சர் ஆனது எப்படி நாட்டுக்கே தெரியும். வாட்ஸ்அப்பில் அத்தனை பேரும் பார்த்துருக்கிறீங்க. நான் ஏதோ மாங்காய் பிடித்ததோ வாய் பிடித்ததோன்னு பேச விரும்பல. இப்போ கேட்க நான் பழனிசாமி பார்த்து நீங்கள் முதலமைச்சரானது எப்படி என்கிற பேச்சுக்கே வரல. ஊர்ந்து வந்தது உண்டா இல்லையா இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க. அதுதான் என்னுடைய கேள்வி. எதுக்காக இதை சொல்றேன்னா, என்ன காரணத்திற்காக இதை குறிப்பிட்டு சொல்றேன்னா, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததற்கு பிறகு ஓபிஎஸ் முதலமைச்சராகி அதற்கு பிறகு சசிகலா முதலமைச்சர் என்று அறிவிக்கப்பட்டு அதற்கு பிறகு அவர் சிறைக்கு போன காரணத்தினால பழனிசாமி முதலமைச்சராக வந்து உட்கார்ந்தார். உட்கார்ந்த உடனே என்னாச்சு, ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கட்சியை உடைக்க முயற்சித்தார், போர்க்கொடி தூக்கினார், நேராக ஜெயலலிதா அவருடைய சமாதியில் போய் உட்கார்ந்தார். 40 நிமிஷம் தியானம் பண்ணார், ஆவியோட பேசினார். அம்மா நான் நீங்கள் இறந்தவ நான் பெரிய வேதனையில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். உங்களுடைய பதவிகள் பறிக்கப்பட்ட போலாம் நான் தான் முதலமைச்சராக என்னென்ன உட்கார வச்சிங்க, என்னதான் உட்கார வச்சிங்க, இப்போ நடக்கிற கூத்தை பாருங்க, இது நியாயமா கேட்டார். அத்தோடு நிற்கல, உங்களுடைய மரணத்தில் மர்மம் இருக்கு சொன்னாரா இல்லையா? நானா சொன்னேன் அண்ணன் துரைமுருகன் சொன்னாரா, இல்லை இந்த மேடையில் இருக்கக்கூடிய எங்களை யாராவது சொன்னாங்களா? யாருமே சொல்லலை. சொன்னது யாரு? ஜெயலலிதா அவனுடைய மரணத்தில் மர்மம் இருக்கு,
விசாரணை கமிஷன் வேண்டும் என்று கேட்டவர் யாருன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். அவர் தான் முதல் முதல்ல கேட்டது. நீங்க மறந்திருக்க மாட்டீங்க, எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதுதான் மறைந்தார். அறிஞர் அண்ணா அவர்களும் முதலமைச்சராக இருந்த நேரத்திலே தான் மறைந்தார். அண்ணா மறைஞ்சப்போ அடையார் மருத்துவமனையிலே தான், புற்றுநோய் மருத்துவமனையில தான் அவர் அனுமதிக்கப்பட்டு நம்மை விட்டு பிரிந்தார். அவர் மறைவதற்கு முன்பு அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிற நேரத்தில், மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கிற நேரத்தில், அந்த மருத்துவமனையின் சார்பில் மட்டுமல்ல அரசின் சார்பில் செய்தி குறிப்பு காலையில் மாலையில் ஒவ்வொரு நாளும் தருவாங்க. அன்னைக்கு ஹெல்த் மினிஸ்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா மறைந்த நம்முடைய அன்புக்குரிய அண்ணன் எஸ் ஏ சாதிக் பாஷா அவர்கள். அவர் தான் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் செய்தி கொடுப்பார். அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது மறைந்தார். அப்போ ஹெல்த் மினிஸ்டர் யார்? டாக்டர் எச் வி அன்பே. காலையில மாலையில அவர் தான் செய்து கொடுப்பார். இதுதான் மரபு. ஆனா நான் கேட்கிறேன், ஜெயலலிதா உடல்நலி நலிவில்லாமல் மருத்துவமனையில ஆபத்தான கட்டத்தில் படுத்திருக்கிற நேரத்தில், அங்க அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் ஏதாவது ஒரு செய்தி வெளியில வந்துச்சா? என்ன சிகிச்சை, என்ன உடம்பு, என்ன மருந்து கொடுக்கப்படுகிறது, யார் டாக்டர்கள் என்று ஒழுங்கான செய்தி ஏதாவது ஒண்ணு வந்துச்சா? வந்துச்சு. என்ன வந்துச்சுன்னா காலையில் இட்லி சாப்பிட்டாங்க. நான் வேடிக்கைக்கு சொல்லல, வேதனையோடு சொல்றேன். கேட்கிறேன், நம்முடைய உறவினர்கள் வீட்டில், நண்பர்கள் வீட்டில் ஏதாவது ஒரு துக்கம் நடந்து போச்சுன்னா, யாராவது இறந்துட்டாங்கன்னா, நாம அங்க வீட்டுக்கு போறோம். வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிக்கிறோம், என்ன உடம்புக்கு, எப்படி இறந்தாரு, 10 நாளாக ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தார், இந்தந்த மருந்துகள்லாம் கொடுத்து பார்த்தாங்க, எவ்வளோ டாக்டர் முயற்சி பண்ணாங்க, முடியல, விசாரிக்கிறோம். சாதாரண ஒரு பேர் இறந்தாலே, ரோட்டில் போகிற குப்பை சுப்பை இறந்தாலும் கூட எப்படி செத்தான்னு விசாரிக்கிறோம். ஆனால் செத்தது யார், இறந்தது யார்? முதலமைச்சர். நமக்கு எதிரி, நமக்கு விரோதி தான். அரசியலில் எவ்வளோ மாறுபாடுகள் வேறுபாடுகள் இருக்கு, ஆனால் நமக்கும் சேர்த்து அவங்க தானே முதலமைச்சர். சட்டமன்ற தேர்தலில் 1% வித்தியாசத்தில் அவங்க வெற்றி பெற்ற காரணத்தினால, அதிகம் பெற்ற காரணத்தினால முதலமைச்சர், 1% குறைஞ்ச காரணத்தினால நாம் எதிர்கட்சி. ஆனால் முதலமைச்சர் அவங்க தான் நமக்கு. ஆக முதலமைச்சருக்கே இந்த கதின்னா நாட்டுக்கு என்ன கதிங்கிறது தான் இப்போ பார்க்குறோம். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட 3.5 வருஷம் ஆச்சு. தியானம் பண்ணி நியாயம் கேட்டார், நீதி விசாரணை கேட்டார் ஓபிஎஸ். அவரை சமாதானம் செய்வதற்காக கமிஷன் அமைச்சாங்களா இல்லையா? ஓய்வு பெற்ற நீதியரசர் ஆறுமுகசாமி தலைமையில் கமிஷன் அமைஞ்சுதா இல்லையா? அமைச்சு 3.5 வருஷம் ஆயிடுச்சு. இறந்து 4 வருஷம் ஆச்சு. கமிஷன் அமைச்சு 3.5 வருஷம் ஆயிடுச்சு. 10 முறை நீதிபதி ஆறுமுகசாமி அவர்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்குறாங்க, நீட்டிப்பு கொடுத்துருக்குறாங்க. 8 முறை விசாரணை வேணும்னு கேட்ட ஓபிஎஸ் சாட்சிக்கு வாங்க, விசாரணை பண்ணணும் உங்களை அப்படின்னு அழைப்பு கொடுத்து 10 முறை அழைப்பு கொடுத்துருக்குறாங்க. 1 முறை கூட வரைக்கும் கோர்ட்டுக்கு வரல. நீதிபதி ஆறுமுக கமிஷன் முன்னால் ஆஜராகல 1 முறை கூட. ஆக நான் சொல்ல விரும்புவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜெயலலிதாவுடைய மரணத்தை கூட பேக்கெட்டில் வச்சுக்கிறீங்களா? படத்தை கோட்டையில் அறையில் ஒவ்வொரு அமைச்சர் அறையிலையும் போஸ்ட் கொடுத்து இப்போ போட்டோ வைக்கிறீங்களா? அம்மா ஆச்சு அம்மா ஆச்சுன்னு ஒரு நாளைக்கு 500 வரை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களா? அந்த மரணத்தை கண்டுபிடிக்க யோக்கியதை இல்லை, அவங்களுடைய நினைவிடத்தில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கிறதுங்கிற கேள்வியை தான் நான் கேட்க விரும்புகிறேன். ஆக இப்படிப்பட்ட நிலையில தான் ஏதோ இப்போ வரப்போறது, 3 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது, முடிவு பண்ணிட்டீங்க நீங்கள். 3 மாதத்துக்குள்ளே வரக்கூடிய தேர்தலில் நிச்சயம்
மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் ஆட்சி அமையப் போகுது. வேறு எந்த மாற்றம் கிடையாது. தோக்கிறது தான் தோக்க போறோம், டெபாசிட்டாவது வாங்கலாங்கிறதுக்காக. இன்னைக்கு இப்படி ஒரு நாடகமா, இப்படி ஒரு மக்களை ஏமாற்றுகிற ஒரு நாடகத்தை இன்றைக்கு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, ஒன்றும் இல்லை. ஆகவே நான் உங்களை எல்லாம் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புவது, நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள், நம்முடைய வியூகம் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் புது வகையில், இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ற வகையில், மாறி வரக்கூடிய இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ற வகையில் பல்வேறு திட்டங்களை அறிவித்து அதன் மூலமாக நம்முடைய பிரச்சாரத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்லணும்னா, கொரோனா காலம் மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிச்சுக்கிட்டு இருந்த காலம், பக்கத்து வீட்டுக்கு பார்க்க முடியாது, எதிர் வீட்டுக்கு பேச முடியாது, வெளியில் எங்கு நடமாட முடியாது, அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இல்லை. ஆட்சியில் இல்லைன்னு சொன்னாலும் நாம தான் ஆட்சியில் இருக்கிறோம் என்ற அந்த உணர்வை மக்களிடத்தில் கொண்டு போய் செலுத்தினோமா இல்லையா? நாம ஒன்றிணைப்போமா என்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக மக்களிடத்தில் போய் வாழ்வாதாரத்தை இழந்து தவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு வேண்டிய வசதிகளை, உதவிகளை, நிவாரண பொருட்களை கொண்டு போய் கொடுத்தோமா இல்லையா? காய்கறிகளை, மளிகை பொருட்களை, நோய்வாய்ப்பட்டு மருந்து மாத்திரைகளுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய அவங்களுக்கு மருந்து மாத்திரைகள் கொண்டு போய் கொடுத்தோமே. நான் பெருமையோடு சொல்கிறேன், உயிரையே பணம் வச்சு அந்த கொரோனா காலத்தில் மக்களை போய் சந்தித்த ஒரே இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான். எந்த கட்சியும் செய்கிற இந்தியாவில் இல்லை, உலகத்தில் எந்த கட்சியாக செஞ்சுருக்கா? நாம் செஞ்சோம். அதை தொடர்ந்து தான் இன்றைக்கு தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் ஒரு வியூகத்தை அமைச்சு பல்வேறு கோணங்களில் நம்முடைய பிரச்சாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். 100 நாட்களில் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்குரிய அவங்களுடைய சொந்த சில பிரச்சனைகள், குடிநீர் பிரச்சனை, சாலை வசதிகள், லைட்டு பிரச்சனை, ரோடு பிரச்சனை, பஸ்ஸு பிரச்சனை, ஓய்வூதிய பிரச்சனை, முதியோர் உதவித்தொகை பிரச்சனை, பட்டா பிரச்சனை, இது போன்ற அடிப்படை பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளுக்கு 100 நாட்களில் நிச்சயம் ஆட்சிக்கு வந்த 100 நாட்களில் முடிவு கட்டுவோம், அதை தீர்த்து வைப்போம் என்ற அந்த உறுதியை தந்து அந்த பயணத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏதோ போய் கூட்டத்தை நடத்துகிறோம், மனுக்களை வாங்குகிறோம், ஒரு ஷோ காட்டு நினைக்காதீங்க. உறுதியோடு நான் கலைஞருடைய மகன், சொன்னதைத்தான் செய்வேன், சொல்றதைத்தான் செய்வேன். சொன்னார பெட்டியை வச்சு பெட்டியில் கொண்டு போட்டு பூட்டை போட்டு சீலை வச்சு மறந்துட்டு சாவியோட கையில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஆர்மி சாவி அவர் சொன்ன ஞாபகம் வந்துருச்சு எனக்கு, சாவி வாங்கி கொடுக்காம கையில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது இனிமேல் என் பாக்கெட்டில் தான் இருக்கும். முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு அடுத்த நாள் இந்த சாவியை பயன்படுத்தி திறப்போம். மக்கள் பணிகள்